இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா புதினா கீர். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் புதினா, ஒரு கால் கட்டு புதினா, இஞ்சி கொஞ்சமாக தேவைப்படும், லெமன் கொஞ்சம், தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, ஏலத்தூள். இது எப்படி செய்யறது செய்முறை சொல்லிடுறேன். புதினாவை வந்து நம்ம அலசி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம். புதினா இஞ்சி சும்மா ஒரு சிறு துண்டு போட்டால் போதும், லெமன் கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டுக்காக லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, ஏலப்பூ எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடிக்க போதும். ஸோ அதுக்கு முன்னே அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து புதினா வச்சு புதினா கீர் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி கீர், கருவேப்பிள்ளை கீர், தூதுவளை, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வல்லாரை, இந்த மாதிரி கீரை வகைகள், பச்சை நிற கீரை வகைகள் எல்லாமே நம்ம இந்த மாதிரியான மெத்தடில் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கசப்பு தெரியாது, அந்த இஞ்சியோட டேஸ்ட்டு, லெமனோட லைட்டான புளிப்பு எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி இதை செய்கிறதுன்னு பார்ப்போம். புதினா, இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் போடுங்க, நிறைய வேண்டாம். உங்களுக்கு ஜலதோஷமாக இருக்குது, ரொம்ப தொண்டை இதுவாக இருக்குனா இதிலே கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணால் அந்த டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நாம் தான் ட்ரீட்மெண்ட்டும் நாம் தான் நம்மளே வைத்தியம் பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இஞ்சி பாருங்கள், இந்த பொடி சின்ன தொண்டு லெமன் வந்து கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறேன், தேங்காய் துருவல் கொஞ்சம். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சமாக பண்ணுறோம், ஒரு மூணு பேருக்கு நாலு பேருக்கு பண்ணுறோன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி கீர் தயார் பண்ணிடலாம். இல்லை நம்ம ஒரு பத்து பேருக்கு பண்ணுறோன்னா புதினாவை தனியாக மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி தண்ணி ஊற்றி அரைச்சி அதை தனியாக புரிஞ்சிட்டு அப்புறம் தேங்காய் பாலை தனியாக எடுத்துட்டு அப்புறம் நாட்டு சக்கரைலாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அடித்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த ப்ரிப்பரிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். எப்படியும் ஒரு பத்து பேருக்கு பண்ணுறோன்னா அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நாம் வந்து கொஞ்சமான அளவு ஒரு மூணு பேருக்கு நாலு பேருக்கு பண்ணுறோன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை கொஞ்சம், ஏலத்தூள், ஏலப்பொடி கொஞ்சம், டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இது புதினா ஜூஸு, புதினா கீர்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்கும். நாம் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி இப்போ இதை வடிகட்ட போவோம். ஆக்சுவலாக எல்லாத்தையும் போட்டு ஒன்று அரைச்சிருப்போம். நமக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப திக்னஸாக பால் மாதிரி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நம்ம எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நிறைய மில்க் ஷேக் சாப்பிட்ருக்கோங்க, சாரி குடிச்சிருப்போம். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க, டேஸ்ட்டே ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். இப்போ குடிச்சு முடித்த உடனே ஒரு பெரிய எனர்ஜி பச்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி மல்லித்தனியா, கருவேப்பிலை, வல்லாரை, தூதுவளை, முடக்கத்தான், இந்த மாதிரி நீங்கள் எது கலந்தாலும் இதில் வந்து நமக்கு டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு கசப்போ ஒரு விறுவிறுப்போ தெரியாது. ஏன்னா நாட்டு சக்கரை சேர்க்குறோம், இஞ்சி போடுவோம், லெமன், நீங்கள் வேணால் அதில் தேன் ஆட் பண்ணிக்கலாம், பனவெல்லம், பனங்கற்கண்டு, அச்சு வெல்லம், எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம்.
நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்து. இப்போ நம்ம வடி கட்டிட்டோம். அப்படியே இது தயார் நிலையில் இருக்கு. இப்போ நம்ம இதை சவிங் பவுலில் புதினா கேட் ரெடி.